விரைவுச் செய்திகள். தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பு உள்ளதாகவும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி கூறியுள்ளார். அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நோய் கட்டுப்பாடு பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம், மகாராஜன், ராமகிருஷ்ணன், சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரகண்ட நல்லூரில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளிடமிருந்து வாங்கிய விளை பொருட்களுக்கு உரிய நேரத்தில் பணம் வழங்காமல் இழுத்தடித்த கண்காணிப்பாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய அமைச்சர் க. பொன்முடி உத்தரவிட்டுள்ளார். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் வியாபாரிகள் பேச்சுவார்த்தையின் போது பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பணத்தை வழங்காத வியாபாரிகளின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கிராமத்தில் யாஸ் புயலால் சேதமடைந்த கட்டடங்களை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். யாஸ் புயல் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள உடன்குடி மணப்பாடு பகுதிகளில் நேற்று பலத்த சூறைக்காற்று வீசியது. அங்கு ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்ட பின் கடலில் காணாமல் போன மீனவர்களில் ஒருவரான டென்சன், விபத்தில் பலியான ராகவன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் அமைச்சர் வழங்கினார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆணையூர் நேரு வித்யாசாலை மேல்நிலைப் பள்ளியில் மதுரை மாநகராட்சியும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து ஏற்படுத்தியுள்ள கொரோனா சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். 100 படுக்கைகளுடன் கூடிய இந்த மையத்தில் 3 வேளை உணவு, சித்த மருத்துவர்களின் ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் ஆணையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் நாகர்கோவில் புத்தேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் 1400 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்ட நிர்வாகத்துடன் பேசி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு தொண்டு நிறுவன உதவியுடன் நிவாரணப் பொருட்களை மாவட்ட நிர்வாகம் வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேவா பாரதி அமைப்பு சார்பில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட 1500 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா இன்று வழங்கினார். ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தாராளமாக உதவ தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் வீடில்லாத மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர். சண்முக சுந்தரம் இதனை தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமான வழக்குகளுடன் சேர்த்து விசாரிப்பதற்காக தலைமை நீதிபதி தலைமையிலான முதன்மை அமர்வுக்கு மாற்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்டெக் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய மனுவுக்கு மத்திய, மாநில அரசுகள், அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம், அண்ணா பல்கலைக்கழகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020-21 கல்வியாண்டில் இந்த இரு எம்டெக் படிப்புகளையும் ரத்து செய்து அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தது. இந்த அறிவிப்பை எதிர்த்து நுழைவுத் தேர்வு எழுத தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி மாணவர் சேர்க்கையை நடத்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் 12 பேருக்கு மட்டுமே சேர்க்கை வழங்கப்பட்டதால் மீதமுள்ள 33 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையை நடத்துவது குறித்து பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்.